ஈழமக்களுக்காக குரல் கொடுத்தார். தமிழ் ஈழமக்களுக்கு நொட்டணும். தமிழனுக்கு நாங்க செய்ததோட சீமான் என்ன செய்துட்டாரு? பெரியார் மட்டும் தான் போராடல, பெரியாருக்கு முன்ன பல பேர் போராடி இருக்கிறாங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மண்ணாங்கட்டி புழுதி காற்றுகளா போய் பெரியார போய் சொல்றது? தமிழ்நாடு குட்டிச்சோறு ஆக்கியத திராவிட கட்சிகள் தான். குட்டிச்சுவர்களினுடைய குக்கல் குறைக்கல நான் பதில் சொல்ல முடியாது. நீயே குட்டிச்சுவர், நீ போய் தமிழ்நாடு குட்டிச்சுவருங்கிற. மக்களுடைய வரி பணத்தில் தான் கலைஞருக்கு வந்து கலைஞருடைய சமாதி 39 கோடியில் புதுப்பிக்கணுமா? இன்னும் யாருக்கு பணத்தில் புதுப்பிக்கணும்? கட்சியுடைய பணத்தில் பண்ணுங்க. கட்சிக்கு பணத்தில் அவங்க வேற என்ன இல்லாம பண்ணுவாங்க? கொடநாடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆண் மகனா இருந்தா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பேன், நாளை சொல்லட்டும் பாப்போம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவன் தான் குற்றவாளி. அதுல சில பேர் இறந்துட்டாங்க. விபத்து வந்துருமையா? உனக்கு விபத்து வரல, நீ சாக மாட்டேங்கிற. 5 பேரா சாவான். சசிகலாவை பத்தி ஓபிஎஸ் எதுவுமே பேசுறது? சசிகலாவை ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் முனைப்பும் அவரை இயக்கிக் கொண்டது. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சின்னம்மா சின்னம்மான்னு நிறைய முறை பேசியிருக்கீங்க. நிறைய முறை ஒன்றும் பேச விடலை. விடலையா? பேச விடலை. பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சிறைக்கு போனது பிறகு பேசுனீங்க சின்னம்மா சின்னம்மான்னு? இல்லை, அதாவது அந்த அவங்க சிறைக்கு போனாங்க, அதுக்கு பிறகு கட்சியில் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து எடப்பாடி பக்கம் அதிகாரத்தின் பக்கம் கால் வைக்கலை, அவங்களுக்கு ஆதரவாளராக இருந்தேன். அதனால் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே திட்டமிட்டு ரத்து செய்யப்பட்டது. அதனால் பேசுறதுக்கே விடலை அவங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சின்னம்மா வந்துட்டாங்களே, பார்த்தீங்களா, பேசுனீங்களா? பார்க்கலை. பார்க்கலை, பேசலை. ஏக்கம் இருக்கா? ஏக்கம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நான் பெரியார் அண்ணா கொள்கை பேசி வளர்ந்தவன். என்னுடைய இருப்பை நான் என்னுடைய தமிழ் மூலம் உறுதி செய்து கொள்கிறேன். ஆகவே அவங்க தலைமை ஏற்றுத்தான் இயங்க வேண்டும் என்கிற நிலைமையில் நான் இல்லை. எனக்கு இன்னைக்கு ஒரு பாசிச வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு குரல் கொடுக்கிற நான் அதற்கு ஏற்ற களமாக திமுகவை கருதுகிறேன். அதனால் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கடந்த 4 ஆண்டுகளாக உறுதியாக எடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருப்பதையும் சந்தன தமிழ்நாட்டில் ஒரு சரித்திர நாயகனாக அண்ணன் ஸ்டாலின் மலம் வருவதையும் கண்களிக்க கண்டு அந்த கழிப்பில் மூழ்கி போயிருக்கிறேன். சரி, உங்களை போன்ற அரசியல்வாதிங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி கட்சிக்கு கட்சியை மாறுறீங்க, அப்புறம் அந்த கட்சியை ஓங்கி பிடிக்கிறீங்க, இது நாடகமா இல்லை அரசியல்? நான் கட்சியை எப்போதும் மாறியதில்லை. நான் திமுகவாகவே பிறந்தவன். என் பெயர் சம்பத்து, என் அண்ணன் பேர் கருணாநிதி, என் தம்பியின் பேர் ஜீவா. கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதே வைகோவை நேசித்தேன். வைகோனுடைய பேச்சும் ஆற்றலும் அவருடைய விவாத புலமும் என்னை கவர்ந்தது. ஆனால் வைகோவுக்கு திமுகவில் இருப்பில்லை என்ற நிலைமை வந்த பொழுது அவருக்கு ஆதரவாக நான் கலகம் செய்தேன் திமுகவில். நான் கட்சி மாறலை. கலகம் வைகோவுக்கு ஆதரவாக திமுகவில் நான் கலகம் மேற்கொண்ட ஒரே ஆள் நான் தான், பேச்சாளனாக இருந்து. அதனால் திமுகவில் இருந்து நான் விலகலை. நான் கலகம் செய்து வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தேன். கல்லறைக்கு போகிற நிமிடம் வரையிலும் வைகோவின் காலடியில் விழுந்து கிடக்கணும்னு தான் நினச்சேன். வைகோ என்னை என்னுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளானார். அதுக்கு பிறகு எனக்கு ஆபத்து, சில சிரமங்கள், வழக்குகள் எல்லாம் என்னை முற்றிலும் சுற்றி சூழ்ந்த பொழுது ஜெயலலிதாவின் அழைப்பின் பேரில் அதிமுகவில் இருந்தேன். அதிமுகவில் நான் இருந்த காலம் அதிமுகவின் வசந்த காலம் என்று வரலாற்றில் எழுதலாம். ஏன்னா அப்போது தான் தமிழ் ஈழத்தை ஆதரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம், இந்தியாவின் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தீர்மானம், சர்வதேச குற்றவாளி குண்டில் மகிந்த ராஜபக்ஷேவை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம், ஒரு நீதியரசர் ஒரு அரங்கத்தில் வேட்டி கட்டி சென்றதற்கு அவமதிக்கப்பட்டதற்கு எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். இப்படி இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் உரிமை சார்ந்தும் முக்கியமான நிலைப்பாடுகளை மதிப்பிற்குரிய ஜெயலலிதா எடுத்த காலம் நான் அதிமுகவில் இருந்த காலம். அதை நியாயப்படுத்தி பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என்பது எனக்கு மறக்க முடியாது. தமிழக அரசியலில் இனுவாக்கார் வந்துட்டு மறக்கவே முடியாத ஒரு நிலையாக இப்போ தள்ளப்பட்டிருக்கு. ஆமாம்.
முதற்கு உங்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ பாஜகவில் மாவட்ட ரீதியாக அவங்களும் தராங்க, இது எது போன்ற அரசியல்? எனக்கு தரலையே. எனக்கு தந்ததாக உங்களைப் போல உண்மையை தேட தெரியாத ஊடக இயலாளர்கள் சொன்னது. எனக்கு தரலையே. திருப்பி நீங்கள் கொடுத்தீங்களே? நான் திருப்பி கொடுத்தது அந்த கார் என் பேரில் இருந்தால் தான் எனக்கு உரியது. யார் பேரில்? அது கட்சிக்கு பேரில், அந்த கட்சியினுடைய பொருளாளர் பராசக்தி பன்னீர்செல்வம் பேரில் இருந்துச்சு. அப்போ கொடுத்த மாதிரி கொடுத்து கொடுத்தாங்க, கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஓ, கேட்ட பிறகு தான் கொடுத்தீங்களா, நீங்களாக போய் கொடுத்தீங்க? ஆனால் கட்சியிலேருந்து விலகிறதுன்னு முடிவெடுத்தாச்சு. கட்சிக்குரிய காரை வச்சுட்டு இருக்குது, அது இன்னொரு சுமை. அதனால் கொடுத்துட்டேன். இப்போ இந்த படக்கம் இப்போ பாஜகலாம் கடைபிடிக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக வந்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு இது ஒரு உத்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இனோவாக்கார். ஆமாம், ஒரு மாவட்ட செயலாளருக்கு கொடுத்தா வேறு மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் உந்துதலோடும் உற்சாகத்தோடும் பணியாற்றுவார்கள் அப்படின்னு அந்த கட்சி நம்புது. ஏன்னா உலகத்திலேயே பெரிய பணக்கார கட்சி அந்த கட்சி. உலகத்திலேயே ஜோ பைடன் கட்சியை விட, ட்ரம்ப் கட்சியை விட, புதின் கட்சியை விட பெரிய பணக்கார கட்சி. அதனால் அவங்க கொடுக்கலாம். மூணு முறை தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க. ரெண்டு முறை, ஒரு முறை, ஒரு முறை வாஜ்பாய் கூட. அதுக்குள்ளே பெரிய பணக்கார கட்சின்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு தேர்தல் கமிஷன்லேயே அவங்களுக்கு நிதி வசூலித்திலே தெரிஞ்சு போச்சுலங்க. உலகத்திலே பெரிய பணக்கார கட்சி, அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. பெரியாருடைய காலத்திலையும் இந்த அளவுக்கு சோதனை இல்லை. இப்போது சோதனைக்கு ஆளாகியிருக்கு. திராவிடம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கு. ஆரியர்களை எதிர்த்து திராவிடம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டாலும் இப்போது சீமான் சொல்கிறாரு, ஆரியமோ திராவிடமோ கள்ள குழந்தைகள்ன்றார். சீமான் முட்டாள்கள் உலகத்திலிருந்து பேசுகிறார். தமிழை பற்றி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தன்னுடைய மனோன்மணிய நாடகத்தில் எழுதுகிறார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை வெட்டி வீசி எறிகின்ற நகத்திற்கு விலை பிடிக்க மாட்டான் சீமான். அவர் அவ்வளோ பெரிய அறிஞர். அவர் சொல்லுகிறார், ஆரியம் போல் உலக வழக்கடிந்து ஒளிந்து சிதையாவுன் சீரழமை திறமை எந்து சேன்மறந்து வாழ்த்துதுமேங்கிறது. த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா அப்படின்னு நைனிட்டால் சிறையில் தவமிருந்த காலத்தில் தன்னுடைய பாச மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு ஜவஹர்லால் நேரு எழுதுகிற கடிதத்தில் ஆரிய திராவிட யுத்தத்தை எழுதுகிறார். இது ஒரு கலாச்சார யுத்தம் என்று அவர் பதிவு செய்கிறார். இந்தோ மொழி குடும்பமும் இந்தோ ஆரிய மொழி குடும்பமும் திராவிட மொழி குடும்பம், ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ், ரெண்டு மொழிக்கான ஃபேமிலி. இது சீமானுக்கு தெரியாது. கள்ள குழந்தைகள்ன்றாரு, இவங்களை ஒழிக்கிறது தான் என்னுடைய வேலையே. இல்லை இல்லை, கள்ள குழந்தைகளை உற்பத்தி செய்கிற சீமான் இதைத்தான் பேச முடியும். பண்டித நேருவை சொல்கிறேன், மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையை சொல்கிறேன். இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், சுமேரிய குடும்பம், பாபிலோனிய மொழி குடும்பம், இப்படித்தான் நாகரிகங்களும் இனங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் திராவிடர்கள். திராவிடர்கள்தான் தமிழகத்துடைய வரலாறு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இது முற்றிலும் அயோக்கியத்தனம். திராவிடத்திற்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்தாங்க, தமிழுடைய வரலாறு இருக்குது, இது வந்து முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆமாம், அதான் திராவிடம். அதற்கு முன்பு தமிழர், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, இது எல்லாமே வந்துட்டு முடக்கிட்டு திராவிடம் தான் தமிழகம்ன்றது முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு சிந்து வெளி நாகரிகத்தினுடைய அகழ்வாராய்வில் இதுவெல்லாம் திராவிட துன்பங்களினுடைய குறியீடுகள் என்று எடுக்கப்பட்ட பொருட்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. என் காலடிக்கு கீழே காணாமல் போன திராவிட நாகரிகத்தை கீழடியில் நான் இன்றைக்கு கண்டெடுத்திருக்கின்றேன். பொற்பனை கோட்டையில் எனக்கு கிடைத்திருக்கிறது. நாடு முழுக்க இன்றைக்கு அகழ்வாராய்ச்சி. அதனால் தான் திமுக அரசு இதை உற்சாகமாக முன்னெடுத்து அதற்கென்று தனி அருங்காட்சியகத்தையும் தன்புறனை நாகரிகத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு அரசே அருங்காட்சியகத்தை உருவாக்குகிறது. அதனால் திராவிடமும் தமிழும் வேறல்ல. இதில் தான் சீமான் சிக்கிக்கொள்கிறார். திராவிடம் வேறு, தமிழ் வேறல்ல. திராவிடம் என்பது என்னுடைய ரேஸ், என்னுடைய இனத்தின் பெயர். தமிழ் மொழி என்பது என்னுடைய மொழியின் பெயர். தமிழ் என்பது இனம் இல்லையா? தமிழ் இனம் கிடையாது, திராவிட இனம். திராவிடம் எப்போது ஆரம்பிச்சிச்சு? அதுக்கு முன்னே தமிழ் இனம் ஒன்று இல்லையா? திராவிடம் என்று எப்போது ஆரம்பிச்சனா கால்டுவல் பாதிரியார். அவர் தான் இந்த இந்த ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டவர். அவர்தான் நம்முடைய நாகரிகத்தை உலகத்திற்கு பறைசாற்றியவர். அவருக்கு பேர் கால்டுவெல் பாதிரியார். அவர் தான் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் எழுதினவர். அவர் தான் இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே திராவிடமும் தமிழும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். இப்போ யார் திராவிடர்கள்? நீங்கள் திராவிடர், நான் திராவிடர், சீமான் திராவிடர், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே திராவிடர். அவர்களும் திராவிடர்கள் தான். அப்போ தமிழ் என்று ஒரு மாநில உரிமையோ ஒரு மண்ணின் உரிமையோ இருக்கக்கூடாது? இருக்க. அப்புறம் அது தானே பேசிகிட்டு இருக்கோம்.
அதிக மற்ற மாநிலத்தை ஒருங்கிணைக்கிறீங்க திராவிடர்கள், தமிழ் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள், தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள், கன்னடம் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும். இதுல இருந்து உதயமானது தான் அந்த மொழிகள் எல்லாம், அதான் திராவிட மொழி குடும்பம் அது. சரி, நீங்க சொல்ற வரலாற்றை எடுத்துக்கிட்டாலும் இப்ப தமிழர்ன்றது நாங்க உணரலாம், தமிழன் வந்து இந்த நாட்டு ஆளணும், தமிழனுக்கு நாங்க செய்தோட சீமான் என்ன செய்துட்டாரு, என்ன செஞ்சீங்க, நாங்க தனிநாடு கேட்டவர்கள், 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பான், சீர்கட்ட பர்மா, சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்காண பீடமைக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்த கட்டியாண்ட நாங்கள் என் நாடு கேட்கக்கூடாதுன்னு நாடு கேட்டவர்கள் நாங்கள். இவன மாதிரி நாக்கு ஒழிக்கிற வேலையில் நாங்கள் பார்த்தது, நாங்கள் அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்தவர்கள், ஆபத்தின் மடியில் சஞ்சரித்தவர்கள், சிறைச்சாலைக்கு மீட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள், என்னுடைய முன்னோடிகள், தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளுடைய இரத்த சரித்திரத்தை படித்தா சீமானுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நீ என்ன பேசுற, நீ பணையேறக்கூடிய தொழிலை செய்கிறவனுக்கு அரசு வேலைன்னு சொல்ற, அப்படின்னா நீ எங்க கொண்டு வர்ற, நீ மீண்டும் குலக்கல்வி திட்டத்துக்கு கொடிபிடிக்கிறாய், நீ மீண்டும் தமிழர்களை பழைய கற்காலத்துக்கு இட்டு செல்லுகிறாய், பார்ப்பனியமும் ஆரியமும் எதை இந்த மண்ணில் விதைக்க நினைக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கைகூலியாக நீ இயங்குகிறாய். ஓ, திராவிடர் ஒருத்தர் திராவிட கொள்கையை ஒருத்தர் எழுதுத்தாங்கன்னா அவங்க உடனே கைகூலி, பிஜேபியோட பி டீம், அரசு பி டீம் தானங்க, அதுல சந்தேகம், பி டீம் இல்ல பிஜேபியே இன்னொருதான், தீர்மானங்களை கொண்டு வந்தவன் வைகோ, அவர் சொல்லட்டும், தன்னை உருக்கி தவம் செய்தவன் தமிழ் தேசிய தலைவன், தன்னிகரற்ற தியாகத்தின் சதைமொழி ஐயா பலனிடுமாறு, சர்வதேச அரங்குகளில் கல்லூரிகளில் உரைமுழக்கம் செய்தவன் செத்துப்பன நடராஜன், நீங்களாம் வார்த்தையில பேச கேளுங்க, 49 வழக்குகளை சந்தித்தவன், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளை தமிழீழம் பேசியதற்காகவே சிறைப்படுத்தப்பட்டவன் தான். இவன் யாருங்க இவன்? நீங்க சும்மா வார்த்தைக்கு பிரபாகரன் அப்படி தமிழீழம் பேசுறீங்க, அவர் போட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிறார் கட்சியில, தலைவனே பிரபாகரன் முன்னிலைப்படுத்துறாரு, நீங்க அதிகாரம் முன்னிலைப்படுத்துறீங்களா? பிரபாகரன் பெயரை உச்சரிப்பதற்கே அவருக்கு தகுதி இல்லை, பிரபாகரனோடு வாழ்க்கை நடத்தியவர் அண்ணன் வைகோ, ஒரு நாளாவது சொல்லியிருக்காரா? பிரபாகரனோடு பயணம் செய்தவர் தமிழ் தேசிய தலைவர் நெடுமாறன், ஒரு நாளாவது சொல்லியிருக்காரா? தம்பி பிரபாகரன் களமாடக்கூடிய காலகட்டத்தில் ஆன முதலில் அதிகத்தை செலவழித்தவர் ஸ்டூடன் ஜெராக்ஸ் முதலாளி நான் அருணாச்சலம், ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? அவர் சொல்ல, இவர் சந்திச்சாரு, பெருமிதமா சொல்றாரு. என்னத்தை என்னத்தை சந்திச்சு, என்ன கிழிச்சாரு, இவரு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டதை தவிர வேற என்னங்க, 1 நிமிட சந்திப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய பித்தலாட்டமா? இப்படி சுருக்கி பேசலாமா? என்னது, ஒரு பெரும் தலைவனை போய் சந்திச்சு வந்திருக்கிறாரு, அது பெருமிதமா சொல்றாரு. ஆமாங்க, 1 நிமிடம் சந்திச்சாரு, அதை வச்சு ஏன் நீ உன்னுடைய முதல் அது அவரை ஏன் முதலாக்குறேன்னு கேட்கிறேன் நான். இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழுக்காக குரல் தரக்கூடிய ஒரே கட்சி, மாறாம தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி, நாம் தமிழர் கட்சின்னா இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. அப்ப நெடுமாறன் வைகோ இன்னைக்கு தமிழருடைய பாதுகாவலரா சீமான தான் பார்க்கப்படுறாங்க. எந்த தமிழர் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே யாருக்கு என்ன உரிமைகளை மீட்டு தருவதற்கு? திமுக செய்யாதே, திமுக சீமான் செய்திருவாரு. என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாரு. என்னது என்ன, திராவிட கட்சி தமிழகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு திராவிட இயக்கம் படைத்தது. நீங்க ஒரிசாவில் போய் பார்த்தா தெரியும், புவனேஸ்வரில் போய் பார்த்தா தெரியும், ஜெய்ப்பூர்ல போய் பார்த்தா தெரியும் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று. கல்வியில், சுகாதாரத்தில், தன்னிறைவில், வேலை வாய்ப்பில், வேளாண்மை செய்வதில் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற இடத்துல இன்னைக்கும் தமிழ்நாடு தான் இருக்கு. மக்களை பிச்சைக்காரனாக்கி இலவசமா தரக்கூடிய நிலையும் இங்கதானே இருக்கு. அது இலவசம்னு சொல்லக்கூடாது, அது மக்களுக்கு கிடைக்க வேண்டியது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம இலவசமா தரது வேற என்ன சொல்ல? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தது தான் இன்னைக்கு பாருங்க, 10,000 பெண்கள் பணியாற்ற போகிறார்கள். எங்க? ஓலோ இருசக்கர வாகன தொழிற்சாலை, எங்க? கிருஷ்ணகிரியில. வேலை வாய்ப்பு பெற இருக்கிறவர்கள் 10,000 பெண்கள். தமிழ்நாடு முழுக்க 39 தொழிற்சாலைகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு பூலோக சொர்க்கமாக மாறப்போகிறது. பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடணும் சொல்றீங்க. பெரியார் மட்டும்தான் போராடல, பெரியாருக்கு முன்னே பல பேர் போராடி இருக்கிறாங்க, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு கருத்து முன்னிலைப்படுத்தப்படும். இல்லை, பெரியார் தான் அந்த சமூக நீதி கொள்கைக்கு உயிர் தந்தவன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதன் முதலில் திருத்தப்பட்டது யார் சொல்றா?
பண்டிட் ஜவஹர்லால் நேரு அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இருந்த ஆசியாவின் ஜோதி சொல்லுகிறார், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை முதன் முதலாக திருத்த நான் முன் வருகிறேன் என்றால், இப்படி என்னை திருத்த வைத்தது தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற பெரியார் ஈவேரா என்று யார் சொல்வது? நேரு. இந்த மண்ணாங்கட்டி புழுதி காற்றுகளா போய் பெரியார போய் சொல்றது? யார சொல்றீங்க? யார சொல்றது? என்னங்க இது? பேரை சொல்ல தயக்கமா? ஏன் ஏன் நாக்கு வலி வேணா நான் போய் யாருக்கு பேருங்க? பெரியார பத்தி யாருங்க பேசுறது? பெரியார பத்தி தவறா பேசலங்க. பெரியார் மட்டும் தான் இல்ல, பெரியாருக்கு முன்ன பல பேர் இருக்கிறாங்க. பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்க, இருந்தாங்க. யார் இல்லைன்னு சொன்னா அது என்ன? பெரியாருடைய பிறந்தநாள் மட்டும் சமூக நீதினால் அது பெரியார் தாங்க அதுக்கு ஒரு சட்ட அந்தஸ்து தந்தவர். இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடும் சமூக நிதி அவர் வாங்கி தந்த உரிமைங்க. அதற்காகத்தாங்க முதல் முதல் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கிறது என்றால் அதற்கு அகரம் எழுதியவர் பெரியாருங்க. தமிழ்நாடு குட்டிச்சோறு ஆக்கியது திராவிட கட்சிகள் தான். அப்படிதான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எங்க குட்டிச்சுவர்? திராவிட கட்சியில் எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே. குட்டிச்சுவர்களினுடைய குக்கல் குறைக்கல நான் பதில் சொல்ல முடியாது. நீயே குட்டிச்சுவர், நீயே எமனேறும் பரி. நீ போய் தமிழ்நாடு குட்டிச்சுவருங்கிற விண்மறைக்கும் கோபுரங்களும் வினைமறைக்கும் கோயில்களும் ஆகாயமலாவிய பல்கலைக்கழகமும் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகைகளும் உள்ள திருவிடம் எங்கள் திருவிடம். இது ஒன்றும் குட்டிச்சுவர் கிடையாது. சீமான் கண்ணுக்கு அப்படி மாணவமான தெரியலாம். கலைஞருடைய சமாதியை வந்துட்டு 39 கோடியில் வந்துட்டு அதை வந்து சரி செய்ய போகிறோம், புதுப்பிக்கப்படும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணத்தில் தான் கலைஞருக்கு வந்து கலைஞருடைய சமாதி 39 கோடியில் புதுப்பிக்கணுமா? பின்ன யாருக்கு பணத்தில் புதுப்பிக்கணும்? கட்சியுடைய பணத்தில் பண்ணுங்க. கட்சிக்கு பணத்தில் அவங்க வேற என்ன இல்லாமல் பண்ணுவாங்க கலைஞருக்கு? மக்கள் பணத்தில் ஏன் பண்ணுறீங்க? மக்கள் பணத்தில் உள்ள விஷயங்கள் நினைவிடம்ங்க, நினைவிடம்ங்க. மக்களுடைய வரி பணத்தில் அரை நூற்றாண்டு கால தலைப்பு செய்தியாக இருந்தவருங்க கலைஞர். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கான்னு அதுக்கு உத்தரவு போட்டவர் கலைஞருங்க. இன்னைக்கு கோட்டையில் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கொடியேற்றுகிறார்னு அதற்கு வரம் வாங்கி தந்தவர் கலைஞருங்க. இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் கலைஞர் பயணித்த தூரமும் கலைஞர் நிகழ்த்திய சாதனையும் எந்த பயனும் இதுவரைக்கும் செய்ததில்லைங்க. கலைஞருக்கு 39 கோடி இல்லை, 3000 கோடிக்கு கூட கட்டலாம். அரசிடம் நிதி இல்லை, இல்லைன்னா கட்டலாம். நிதி இல்லைனா 39 கோடி கட்டுவீங்களா? கட்டலாங்கிற அதுக்கு தகுதி உள்ள தலைவர் கலைஞர். மக்களுடைய வரி பணத்தில் இப்படி தான் கட்டுவீங்க? மக்களுடைய வரி பணத்தில் தான் செய்யணும். ஏன்? இந்த நாட்டுக்கு உழைத்தவர், இந்த மொழிக்காக பேசியவர், இந்த இனத்திற்காக வாழ்ந்தவர். என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம். நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, இல்லவே இல்லை என்று மூறி முழங்கி ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் தொடர்ந்து ஆகாயத்திற்கு குடும்பத்தில் பிறந்து ஆகாயத்தை தொட்ட அதிசய தலைவர் கலைஞர். எல்முருகன் பதவி பிரமாணம் பண்ணுறாரு. கொங்கு நாடுன்னு பதவி பிரமாணத்தில் அவர் வந்து அது போடுறாரு. அதுக்கப்புறம் அது எரர்னு சொல்கிறாரு. அப்படி போட்டால் அந்த பதவி பிரமாணத்தை ரத்து செய்யலாம் என்று பழைய வழக்குடைய நிலையம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரும் அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவித்தவங்க யாரும் வழக்கும் தொடுக்கலை. ஏன் மௌனம் காத்தீங்க? ஏன் அமைதி காத்தீங்க? ஏன் முருங்க ஒரு ஆளா? ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தவர். என்னங்க அது ஒரு கட்சியா? அமைச்சராக இருக்கிறார் இப்போ. ஆமாம், அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு வேணுமெண்ணா அது பெருசாக தெரியலாம். நீங்கள் கட்சி தலைவராகவும் இல்லை, அமைச்சராகவும் இல்லை. இல்லை, அவர் அமைச்சர். ஆமாம், அமைச்சராக இருந்தால் 4 பேர் வந்து நிற்பான், ஒருத்தர் வந்து காரை திறந்து விடுவான், அவ்வளோதானா? அது அவ்வளோதான், வேறு என்ன? அவன் என்ன 600 இட்லியே தின்றுவான் அமைச்சரானா? என்ன அமைச்சர்? என்னங்க பிடிங்கியா? ஒரு பாஜகவுடைய தலைவராக இருந்த பாஜக தலைவர் என்ன? மோடி இருக்கிறவருக்கும் தமிழகத்தில் பாஜக ஆட்சி வரும்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெரிவிக்கிறாரு. அண்ணாமலை அறியாமலை. அறியாமலையா? அண்ணாமலை ஐபிஎஸ் நேர்மையான அண்ணாமலை அறியாமலை. அவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தட்பு ஒட்டுமே தெரியாது. கேவலம் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு கவர்னருக்காக இப்படி குத்து இப்படி கத்திக்கிட்டு கிடக்கலாம். அண்ணாமலை கர்நாடக சிங்கம், நேர்மையானவர், ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், இத்தனை பேர் புகழ்ச்சி காலானவர். சிங்கம் கழுதியாகிவிட்டது. இதெல்லாம் எதிரான விமர்சனமா? இல்லைங்க, சிங்கம் சிங்கமாக இருக்கணும். ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் சிங்கம், இவன் கழுதியாகிவிட்டது. மோடி பிரதமராக இருக்கிறவருக்கும் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சி மலரும். அண்ணாமலை வெளிப்படையாக தெரிய மோடி தான் விடைபெற போகிறாரு. எங்கே விடைபெற போகிறாரு? இந்த இந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அப்படி தான் கடந்த முறைன்னு சொன்னீங்க. இல்லையே, கடந்த முறை நான் சொல்லலையே. எல்லோரும் சொன்னாங்க. அதற்கான முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சி இப்போ தான் கனிந்து கையில் வர இருக்கிறது. தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னீங்க. மலரவே மலராது. மலர்ந்துருக்கு 4 இடத்துல. 4 தாமரை மலர்ந்தது இல்லை, அது இரட்டையிலே விரிந்து தாமரை மாறியது. இப்படி சொன்னால் எப்படி? ஆமாங்க, நயினார் நாகேந்திரனுக்காக
கிடைத்த வெற்றி, திருநெல்வேலியில் கிடைத்த வெற்றி. சரி, மற்ற மூணு? மொடக்குறிச்சியில் திமுக வேட்பாளருடைய பலவீனத்தால் கிடைத்த வெற்றி அந்த வெற்றி. சரி, வானதி சீனிவாசனுடைய அயராத முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அந்த வெற்றி. ஓ, வானதி பாராட்டுறீங்க. 1991, 1996, 2001, 2006, 2011, 2016, 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
பரிவோடு கொடுத்த பரிசு அந்த பரிசு. இப்போ தாமரை மலர்ல தாமரையெல்லாம் மலராதுங்க, மலரவே மலராது. மலருன்னு சொல்லிங்கிறாங்க இப்போ எல்லாருமே. அதான் மலர் நம்ம வீட்டில் வேணால் வரைஞ்சி வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். தாமரை மலர்வதற்கு வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது. புதிய ஆளுநர் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்காரு, அழகாக இருக்காரு. அதை கேட்குறேன். இன்னும் வேற என்ன, அவர் ஏற்கனவே அலெக்சாண்டர் மாதிரி இவரும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து இடையூறு தருவார், அழுத்தம் கொடுப்பாருன்ற. ஸ்டாலினுக்கு யாருங்க இடையூறு கொடுக்க முடியும்? ஸ்டாலின் உயரம் என்ன, ரவிக்க உயரம் என்ன? ஆளுநருங்க, ஆளுநராக இருக்கலாம். தமிழிசை கூட ஆளுநர் தான். இல்லை, பிஜேபியில் போனவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிடுறாங்க, ஆளுநர் ஆகிடுறாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் போயிருந்தால் எப்பயோ ஆளுநரும் அமைச்சரும் ஆகிருக்கலாமே. அது எப்படி? அந்த கட்சியில் வாய்ப்பு தராங்க. வாய்ப்பு தந்தான் அதை விரும்புகிறவன் போவான். அதுக்காக மோடியை புகழ முடியுமா? ஆர்எஸ்எஸ் ஆதரிக்க முடியுமா? அதற்காக காவி கொடியை கையில் ஏந்த முடியுமா? அதற்காக என்னுடைய பண்பாட்டை மொழியை நான் காவு கொடுக்க முடியுமா? நான் பெரியார் அண்ணா கொள்கையை பேசி வளர்ந்தவங்க. நான் தடமாறவும் முடியாது, தடுமாறவும் முடியாது. கோடநாடு விஷயத்தில் எடப்பாடி மேலே வந்து தேவை எல்லாமே சேர்க்கப்படுது, குற்றம் சுமத்தப்படுது, அவரை குற்றவாளியாக ஆக்கப்படுது. இதெல்லாம் ஒரு அரசியல் ஆதாயமான ஒரு விமர்சனங்கள், ஒரு நடவடிக்கைகள் என்று ஒரு விமர்சனம் முன்னோக்கி வருது. எடப்பாடி பழனிசாமி ஆண் மகனாக இருந்தால் இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பேன்னு நாளை சொல்லட்டும் பாப்போம். என்ன சொல்ல வரீங்க நீங்க? சொல்லட்டும்ங்கிறனா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவன் தான் குற்றவாளி. கொலை செய்தவனை விட கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவன் தான் ஏ1 அக்யூஸ்ட். அவன் தான் பெரிய குற்றவாளி. எதற்காக செய்ய போறாரு, என்ன அவசியம் என்ன? அவனுக்கு பணம் தானங்க. அவனுக்கு வேற என்ன, எதுக்கு உயிர் வாழுது? எதுக்கு அவன் எதுக்குங்க உயிர் வாழ்றான்? பணம் சேர்க்கறது. யாரோ கொள்ளைக்காரன் வந்தாங்க கொடநாட்டில் கொள்ள. அது எப்படி கொள்ளைக்காரன் வந்திருக்கீங்க? இப்ப முதலமைச்சர் வேலை பார்த்துக்கலையா நீ? இந்த மண்ணுக்கு அந்நியமான 10 பேர் அங்கே வந்து முற்றுகையிடுறான்னு என்ன பண்ணிட்டு இருந்த? அது என்னைக்கு, அது என்னது, அது முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸ். அதான் விசாரணை இருக்கு. இப்ப எல்லாருமே குற்றவாளிகள் விசாரணை பண்ணிக்கிறாங்க. ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இறந்துட்டாங்க விபத்துல. விபத்தில் இறவன் விபத்து வந்துருமா? ஏன் உனக்கு விபத்து வரல, நீ சாக மாட்டேங்கிற? விபத்து வந்து செத்துட்டாங்க, அதெல்லாம் ஒரு என்னங்க விபத்து? 5 பேரா சாவான்? ஒரு கேஸில் இருக்கிற குற்றவாளி 5 பேராங்க சாவான் விபத்தில். அது என்ன விபத்து? ஆமாம், விபத்தில் தான் செத்தாங்க. அதான் விபத்து இல்லை, அது அதுக்கெல்லாம் உண்மை வந்துருப்போம். எதுக்காக அந்த கொடநாடு மேட்டரில் வந்துட்டு எடப்பாடி மேலே இந்த படி? எடப்பாடி தானே அங்கே சொன்னான், நாங்களாக சொன்னோம். என்னன்னு சொன்னார்? என்னை சிக்க வைக்க முயற்சி நடைபெறுகிறோம் சொன்னது யாரு? நாங்களா சொன்னோம்? முயற்சி நடக்குதுன்னு சொன்னாரு. முயற்சி நடக்குன்னு ஏன் சொன்ன நீ? ஏன் சொல்லக்கூடாதா? நீங்க நீ சொல்லி தான் மாட்டிக்கிட்ட. நுணலும் தன் வாயால் கெடும். சரி, அப்படி என்ன கொடநாடு எஸ்டேட்ல இருந்துச்சுன்னு நீங்க இந்த அளவுக்கு எல்லோருமே அந்த எஸ்டேட்டை பத்தி இவ்வளவு குறிப்பிட்டு பேச வேண்டிய நிலை இருக்கு. என்ன இருக்கு அதுல? என்ன இருக்குன்னு இனிமேல் தானே தெரியும். நீங்க அதிமுக பயணித்தீங்க. அது அண்ணா, நான் கொடநாட்டுக்கெல்லாம் போனது இல்லை. இப்போ ஜெயலலிதா மறைந்த பிறகு 5 வருடம் ஆட்சி. என்ன இருந்தது, என்ன இருந்ததுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. 5 கொலை நடந்திருக்கிறது, கொள்ளை நடந்திருக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் விபத்தில் விழுந்து செத்து போயிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி மர்மமும் இருக்கிறது. அந்த சதி வலையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மர்மத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. இதில் யாரும் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எடப்பாடி முதல்வர் ஆனார், இது அதிர்ஷ்டமா அவருடைய உழைப்பு கிடைத்த சன்மானமா? சசிகலா இழைத்த இமாலய தவறு. என்ன தவறு? அவரை முதலமைச்சர் ஆக்கினது. ஓபிஎஸ் ஆக்கியிருக்கலான்றீங்களா? யாரையாவது ஆக்கியிருக்கலாம், உங்களை கூட ஆக்கியிருக்கலாம். ஆமாம், யாரையாவது ஆக்கியிருக்கலாம். இப்படி ஒரு நன்றி கொள்ளுகிறவனை, ஒரு நயவஞ்சகனை கள்ளத்தில் புழுத்த காபூதி ஆக்கியிருக்க கூடாது. ஒரு முதல்வர் இவ்வளோ முன்னாள் முதல்வர்லாம் கிடையாதுங்க. எங்கெங்க முதல்வர், முன்னாள் முதல்வருங்க. அவர் கவுன்சிலர் கூட மேல் ஆக முடியாது, எழுதி வச்சுடுங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? அதுதான் தெரிஞ்சிட்டு இருக்க. என்ன அதிமுகவினுடைய எதிர்காலம்? அதிமுக எதிர்காலத்தில் இருக்குமாங்கிறது மோடி தான் முடிவெடுக்கும். இந்த கட்சி வேற, அந்த கட்சி வேற, ரெண்டும் இணைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, இணைக்க ஒன்றும் இல்லை. அதிமுக இருக்கணுமா இல்லை வேண்டாமாங்கிறது மோடி முடிவெடுப்பார். ஓ, அவருடைய கட்டுப்பாடில் இருக்குன்ற? கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சசிகலாவை பற்றி ஓபிஎஸ் எதுவுமே பேசுறதில்ல. எல்லா அரசியல் விஷயத்தையும் எடப்பாடி தான் பேசுவார். ஓபிஎஸ் மௌனமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சசிகலாவை ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் முனைப்பும் அவரை இயக்கி கொண்டிருக்கிறது. தர்மயுத்தம்? தர்மயுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு.
அவ்வளோதான் தர்ம யுத்தம் முடிஞ்சு போச்சு. தர்ம யுத்தமே சசிகலா எதிர்த்து தான் இல்லை, அதுவும் அது மோடி கட்டளை தானே. என்ன சொல்ல வரீங்க, தர்ம யுத்தம் நடத்தினதும் மோடி கட்டளை தான். அதாவது ஒரு அமைப்பு எங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அந்த அமைப்பை சிதைத்து சின்ன பின்னமாக்கி குளிர் காய்வது பிஜேபி கட்சியினுடைய பிறவி குணம். அதைத்தான் அவர்கள் இங்கேயும் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, சப்போஸ் உங்களுடைய பார்வையில் ஓபிஎஸ் சசிகலா சேர்ந்துட்டாங்கன்னா அதிமுக யார்? சசிகலா தலைமையேற்றால் அந்த கட்சி தலைக்கும் பிழைக்கும். சசிகலாவுக்கு நிறைய நெருக்கடி நடந்து கொண்டு, ஒரு நெருக்கடியும் கிடையாது. என்ன நெருக்கடி? ஏற்கனவே வழக்கு இருக்கு. வழக்கு என்ன செய்யும்? சொத்துக்கள் முடக்கப்படுது. சொத்து என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. சொத்தும் வழக்கெல்லாம் ஒரு கட்சியை நடத்துக்கு தேவையில்லை. தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் வேணும். அது அவங்கள்ட்ட இருக்கு. எங்கே இருக்கு? சிறையிலேருந்து வரும்போது ஒரு வார்த்தை பேசுனாங்க, சிறைக்கு வந்த பிறகு பேசுனாங்க, அவங்க மறுபடியும் வருவேன்னாங்க, அப்புறம் மறுபடியும் ஒதுங்கி இருக்கிறேன்றாங்க. வருவாங்க, வருவார்கள். எப்படி வர முடியும்? ஏன் நேற்றுக்கே தினகரன் கல்யாணத்துக்குள்ள போய் கலந்துக்கிட்டாங்க, ரெண்டு நாள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, வருவாங்க. அப்போ அவர் எப்படி பயணம் செய்ய போகிறார் என்பதை அவர் தீர்மானிப்பார். ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அவருக்கு இருக்கிறது. ஓபிஎஸ் நீங்கள் சொல்கிறீங்க மோடியோட இணைஞ்சிருக்கிறாருன்றீங்க, எடப்பாடி தனிஞ்சிருக்காருன்றீங்க. அப்போ இந்த ஐந்து வருட ஆட்சியை வெற்றிகரமாக போனதுக்கு யார் காரணம்? மோடி காரணம். அப்போ அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஓபிஎஸ் தானே முதல்வராக இருக்கணும். அதாங்க, அந்த கட்சியை உடைக்கணும்னு நினச்சா உடைச்சிட்டான். ஓபிஎஸ் அதுக்கு பயன்பட்டார். கடந்த காலத்தில் செய்த அந்த கர்மத்துக்கு பிராயச்சித்தம் தேடுத்தான் சசிகலாவினுடைய தலைமையில் பயணிக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஓபிஎஸ். கமல்ஹாசனை பற்றி எப்படி பார்க்குறீங்க? மக்கள் நீதி மையம் தலை சிறந்த கலைஞன். நான் அரசியலை கேட்குறேன். அவர் அரசியல் இருக்காரா? மக்கள் நீதி மையம் கட்சி, அது கட்சியெல்லாம் கிடையாது. கட்சியோட தலைவர் கட்சி இல்லைங்க, கட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியில் இருக்கவங்க இல்லைங்கிறாங்க. நீங்கள் உங்கள் கூட ஒருத்தர் கூட்டணி சேரலனா அவங்க எல்லாமே பிஜேபியோட பி டீம். மக்கள் நீதி மையம் பி டீம், நாம் தமிழர் கட்சி பி டீம், டிடிவி தினகரன் பி டீம், எல்லாரும் பி டீம் ஆக்கிடுறீங்க. கமலஹாசன் எல்லாம் பி டீம் கிடையாது. கமலஹாசனே பிஜேபி தான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றுன்னு அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? எல்லா முகமும் ஒரே முகம், ஆனால் ஆறுமுகம். ரஜினியை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? நல்ல முடிவெடுத்தார். கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது? ஆரம்பிக்கலைன்னு சொன்னது. ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது? ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பிச்சிருந்தே தெரிஞ்சிருவோம். சரி, ஆன்மீக அரசியல் சொன்னார். ஆன்மீக அரசியல்னா அப்படி ஒரு அரசியல் இருக்கா? சொன்னாரு. அரசியல் வேற, ஆன்மீகம் வேறங்க. அது ரஜினிகாந்துக்கு புரியல. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய அரசியல் நிலவரம், திராவிடம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு களத்தில் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை சார்ந்த பல விஷயங்கள் மற்றும் தற்போது அரசியல் நகர்வுகள் விஷயங்கள் பல விஷயங்கள் எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.